குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 7th டேவோட ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோ. ஸோ அகெயின் நான் திரும்ப 2 வீக்ஸ் கழித்து தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பிஃபோர்ஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபியூ ஹிந்தி ஃப்ரேசஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஃபியூ ஹிந்தி ஃப்ரேசஸ்க்கு வந்து ஒரு 20 ஃப்ரேசஸ்க்கு நான் வந்து இங்கே சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, கிரீடி அப்படின்னா பேராசை, லாலச்சி, அவன் ஒரு பேராசை மனிதன். அப்போ எப்படி சொல்லலாம் ஹிந்தியில், வஹ் ஏக் லாலச்சி ஆத்மீ ஹே. உங்களுக்கு ஆல்ரெடி நான் பிஃபோர் நிறைய வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து வெர்ப்ஸு, ப்ரொனவுன்ஸு, அப்புறம் சிங்குலர், ப்ளூரல் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வகுனா அவன்றது தெரிஞ்சிருக்கும், ஏக்னா ஒன்றுன்றது தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள்லாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணுங்கள். வஹ் ஏக் லாலச்சி ஆத்மீகே. செகண்டு வர்த்து, வர்த்துனா மதிப்பு, லாயக், எப்போதும் முயற்சி செய்வது மதிப்பு. ஹமேஷா கோஷிஷ் கர்னே லாயக் ஹை. ஹமேஷனா எப்பொழுதும், கோஷிஷ்னா முயற்சி செய்தல், ஓகேவா? ஸோ ஹமேஷா கோஷிஷ் கர்னே லாயக் ஹை. ஹே சொல்லலாம், இல்லை அப்படி விட்டுடலாம். தேர்ட் சென்டென்ஸ், சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா திருப்தி, ஹிந்தியில் சந்துஷ்ட. எப்படி சொல்லுவீங்க, எதையும் எப்போதும் திருப்திப்படுத்த முடியாது. குச் பி ஹமேஷா சந்துஷ்ட நஹி கர் சக்தா. குச் பி அப்படின்னா குச் பி, யாரையும் எவரையும், ஹமேஷா எப்பொழுதும், சந்துஷ்ட நகி கர் சக்தா, சந்துஷ்டன சாட்டிஸ்ஃபைடு. குச் பி ஹமேஷா சந்துஷ்ட நகி கர் சக்தா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வேர்டு, டிஸ்சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அதிருப்தி, ஆஸ் சந்துஷ்ட, அப்படியே ஆப்போசிட்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அவள் வேலையில் அதிருப்தி அடைந்தாள். வஹ் அப்னே காம் சே அசந்துஷ்ட நகி. வஹ் அப்னே காம் சே அசந்துஷ்ட நகி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன், ரெவெஞ்ச் அப்படின்னா பழி வாங்குதல், பதலா லேனா. எங்கள் எதிரிகளை மன்னிப்பது ஒரு பழிவாங்கும் வழி. அப்போ எப்படி சொல்லலாம், ஹமாரே துஷ்மனோக்கோ மாஃப் கர்னே கேலியே ஏக் ஆக்கர்ஷ தரிகாஹை. ஆக்கர்ஷ தரிகாஹை, ஆக்சுவலாக இங்கே என்ன அப்படின்னா, பதலா லேனாக்கு பதிலாக தரிகாஹை அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அங்கே இங்கிலீஷையும் கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மாஃப், மாப்புன்னு நீங்கள் படிக்கக்கூடாது, அதனால எஃப் போட்டிருக்கேன், மாஃப்னு வரும், ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ ஹமாரே துஷ்மனோக்கோ மாஃப் கர்னே கேலியே ஏக் ஆக்கர்ஷக் தரிக்கா ஹை. ஸோ ஆக்கர்ஷக் தரிக்கா அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு என்னது, பழி வாங்குதல். ஹமாரே துஷ்மனோனா எங்களுடைய எதிரியை, மாஃப் கர்னே அப்படின்னா மன்னிப்பது, அதற்காக கேலியே அப்படின்றது ஏக் ஒரு ஆக்கர்ஷக் தரிக்காக, அதான் பழி வாங்கும் வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்கள். ஹமாரே துஷ்மனோ கோ மாஃப் கர்னே கேலியே ஏக் ஆக்கர்ஷக் தரிக்காக. நெக்ஸ்ட்டு ஆறாவது, காஸ்ட் அப்படின்னா செலவு, ஹிந்தியில் தாம்னு சொல்லலாம். கனிவான சொற்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை மற்றும் குறைந்த விலை. நீங்கள் விலைன்னு சொல்லலாம், அதன் நீங்கள் அதை மதிப்புன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தரகு தரகு சே சப்த, சப்த இல்லை சாரி சப்த படிங்க, சப்த ஜியாதா அவுர் கீமத் பகுத் கம் ஹை. தரகு தரகே சப்த அப்படின்னா கைண்ட்ஃபுல் வேர்ட்ஸ், ஜியாதா அவுர் அப்படின்னா குறைந்த, மற்றும் கீமத் அப்படின்னா அதனுடைய மதிப்பு, பகுத்து கம் ஹே குறைந்ததுன்னு சொல்கிறாங்க. தரகு தரகு சே தரகு தரகே சப்த ஜியாதா அவுர் கீமத் பகுத் கம் ஹே. சரியா? நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், ப்ரைஸ் விலை, விலைன்னா உங்களுக்கு தெரியும், அதை வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், கீமத். அன்பு தான் உண்மையான அன்பின் விலை, அன்புக்கு அன்பை தான் நம்ம பரிசாக விலையாக கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பியார் பியார் கி கீமத்து ஹை, அது ஞாபகம் வராது சாரி விட்டுருங்க, பியார் பியார் கி கீமத்து ஹை. நெக்ஸ்ட்டு ஸ்டில்னா இதுவரை, அபி அப்படின்னா, ஏங்க பீன்றது இங்கிலீஷில் எழுதியிருக்கேன்னா அப்பின்னு படிக்கக்கூடாது. நான் இன்னும் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னா மை அபி பி வியஸ்தகும்,
வியஸ்தன பிஸி மை அபி பி வியஸ்தகோ இங்கே நீங்கள் அபின்னு படிச்சிடாதீங்க மேலே பின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ மை அபி பி தான் படிக்கணும் மை அபி பி வியஸ்தகோ நெக்ஸ்ட் ஒன் நோ அப்படின்னா தெரியும் டு நோ அப்படின்னா ஜான்னா எனக்கு தெரியும் நம்ம யாராவது கேட்டால் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியும்னு சொல்லுவோம் ஸோ முஜே மாலும் நெக்ஸ்ட் ஒன் டஃப் கடினமான அப்படின்னா ஹிந்தியில் கட்டின் அவர் படிக்க கடினமாக இருந்தது அவர் படிக்க கடினமாக இருந்தது எப்படி சொல்லுவீங்க ஊசே பட்னா கட்டின் ல கிரஹாத்தா பட்னா படிக்கணும் பட்னான்னு படிக்காதீங்க ஓகேவா ஊசே பட்னா கட்டின் ல கிரஹாத்தா அப்படின்னா அவன் படிக்க கடினமாக இருந்தது நெக்ஸ்ட் எலாட் ஆஃப் அப்படின்னா நிறைய அதிகமான ஹிந்தியில் பகுத்துன்னு சொல்லுவாங்க எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது மேரே பாஸ் பகத்து சமயகே அப்படின்னா எனக்கு அதிக நேரம் இருக்கிறது பகத்துனா அதிகம் ஸோ மேரே பாஸ்னா என்னிடம்னு அர்த்தம் எனக்கு மேரே பாஸ் பகத்து சமயகே நெக்ஸ்ட் ஒன் கோல்னா லட்சியம் லட்சியன்னு ஹிந்தியில் சொல்லுவோம் ஸோ மருத்துவர் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி மருத்துவர்னா மருத்துவர் என்ஜினியர்னா என்ஜினியர் வேறு என்ன சொல்லலாம் டீச்சர்னா டீச்சர் அப்படின்னு நீங்கள் நிறைய அந்த ப்ரொஃபஷனை மாற்றி சொல்லலாம் இப்போ பாருங்கள் டாக்டர் பண்ணா மேரா உத்தேசியஹே பண்ணாது பண்ணா கிடையாது ஓகேவா டாக்டர் பண்ணா மேரா உத்தேசியஹே டாக்டருக்கு டாக்டர்னே போட்டிருக்காங்க ஓகேவா ஹிந்தியில் டாக்டர்னே சொல்லலாம் இல்லை சிகிச்சக்குன்னு சொல்லலாம் நான் அதுங்க கொடுக்கல டாக்டர்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்க டாக்டர் பண்ணா மேரா உத்தேசியஹே இப்போ சப்போஸ் இன்ஜினியர்னு வச்சிங்களேன் அபியந்தன்னு சொல்லுவாங்க அபியந்தனை இன்ஜினியர் அபியந்த பண்ணா மேரா உத்தேசியஹே அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியர்னா அத்யாபக் டீச்சர்னு சொல்லுவோம் ஸோ அத்யாபக் பண்ணா மேரா உத்தேசியஹே அப்படின்னு நீங்கள் ப்ரொஃபஷனை மாற்றி யூஸ் பண்ணலாம் 13th one பர்டிகுலர் அப்படின்னா குறிப்பிட்ட விசேஷக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே டாம்னா பேர் டாம் அவர் செல்வதில் குறிப்பாக இருக்கிறார் டாம் அவர் செல்வதில் குறிப்பாக இருக்கிறார் சாரி சொல்வதில் அது தப்பாக போட்டிருக்கேன் அதை மட்டும் கவனிச்சுக்கங்க செல்வதில் இல்லை சொல்வதில் பாருங்கள் அப்போ ஹிந்தியில் டாம் விசேஷ ரூப்ஸே ககுதேகை டாம் சிறப்பான முறையில் சொல்கிறார் கிவே கியா ககுதேகை வேற எப்படி அவர் சொல்ல முடியும் டாம் விசேஷ ரூப்ஸே ககுதேகை அதுவே உங்களுக்கு போதும் டாம் விசேஷ ரூப்ஸே ககுதேகைனா டாம் சிறப்பான ரூபத்தில் சொல்கிறார் கிவே கியா ககுதேகை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லைனை படிச்சீங்க டாம் விசேஷ ரூப்ஸே ககுதேகை கீனா அது வந்து ஒரு டட்டுன்னு சொல்லலாம் வே கியா ககுதேகை அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அடுத்து சென்சிபிள்னா சமஜ்தார் விவேகமான அப்படின்னு சொல்லலாம் சென்சிபிள்னா விவேகமான சமஜ்தார் அவர் மிகவும் விவேகமானவர் வஹ் படா சமஜ்தார்தா அதை நீங்கள் படான்னு படிக்கக்கூடாது வஹ் படா சமஜ்தார்தா ஓகேவா நெக்ஸ்ட் அட்மையர் அப்படின்னா அட்மையர்னா என்னது ஆர்வம்னு சொல்லலாம் அது எழுதுனானாங்க ஆர்வம்னா தாரிஃப் கர்னா ஹிந்தியில் உங்கள் ஆவியையும் ஆர்வத்தையும் பாராட்டுகிறேன் அப்படின்னா சோல் ஆவினா இப்போ பாருங்கள் மை ஆப்கி பாவனா அவர் ஆப்கே ஜூன் ஆப்கே ஜுனூன் கி தாரிஃப் கர்த்தாகும் ஜுனூன்னா உங்களுடைய அந்த ஆவின்னு சொல்லலாம் பாவனானா உங்களுடைய அந்த ஆர்வம்னு சொல்லலாம் உணர்வு மை ஆப்கி பாவனா அவர் ஆப்கே ஜுனூன் கி தாரிஃப் கர்த்தாகும் அடுத்து நீடுனா உங்களுடைய தேவை ஜரூரத் ஹிந்தியில் அவசியம்னு சொல்லலாம் நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஹமே பைசா கமானே கி ஜரூரத்துஹே ஹமே பைசா கமானே கி ஜரூரத்துஹே நெக்ஸ்ட் ஒன் வாய்ப்பு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி மவுகான்னு சொல்லலாம் அவசர்னு ஹிந்தியில் சொல்லலாம் நான் இங்கே அவசர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவர் பெரும்பாலான வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார் வஹ் அதிகான்ஸ் அதிகான்ஸ்னா அதிகமான வஹ் அதிகான்ஸ் அவசர் பனாத்தா ஹே வஹ் அதிகான்ஸ் அவசர் பனாத்தா ஹே ஓகேவா ஹரியப் அப்படின்னா சீக்கிரம் ஜல்தி கர்ணா ஹரியப் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்கிறாங்க ஜல்தி கர்ணா நான் அவசரப்பட வேண்டும் முஜே ஜல்தி கர்ணா ஹே ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரமாக சீக்கிரம் செய்யணும்னு சொன்னால் முஜே ஜல்தி கர்ணா ஹே என்ன சொல்ல முஜே ஜல்தி கர்ணா ஹே நெக்ஸ்ட் ஒன் இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிடுதல் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாது ஸோ இல்லைனா அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைப்பது அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதான் தலையிடவும் அதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் தக்கல் தேனா
தக்கல் தேனா, அவர் அவரது தொழிலில் நான் ஒருபொழுதும் தலையிட மாட்டேன். எப்படி சொல்லலாம், மை உஸ்கி வியவசாய், வியவசாயன்னு நல்லா பார்த்துங்க உங்களுடைய ஆக்குபேஷன் அர்த்தம். மை உஸ்கி வியவசாய் மே கபி ஹஸ்தசேப் நஹி ககதா, ஹஸ்தசேப் நஹி ககதா. இங்கே தக்கல் தேனாக்கு பதிலாக ஹஸ்தசேப் நகி ககத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. தலையிடுறதுக்கு நகி ககத்தான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக தக்கல் தேனா நாங்கள் யூஸ் பண்ணல பாருங்கள். மை உஸ்கே வியவசாய் மே கபி ஹஸ்தஷேப் நகி ககத்தா, நகி ககத்தா அப்படின்னா என்னதாங்க, தலையிட மாட்டேன். கபினா ஒரு பொழுதும், ஹஸ்தஷேப்னா அவங்களுடைய அந்த ஒரு பொழுதும் இல்லை அந்த தொழில்னு சொல்லலாம். மை உஸ்கே வியவசாயினா தான் தொழில். மே கபி ஹஸ்தஷேப் அப்படின்னா ஒரு பொழுதும்னு அர்த்தம். நகி ககத்தா தான் தலையிட மாட்டேன். மை உஸ்கே வியவசாய் மே கபி ஹஸ்தஷேப் நகி நகும் ககத்தா. அடுத்தது இரிட்டேட்னா எரிச்சல் ஊட்டுதல். சிடானா, இது சிடானான்னு படிக்காதீங்க, சிடானா ஓகேவா. அவள் அவனை எரிச்சல் ஊட்டினாள். உசே சிட்டு தீ, அவ்வளோ இது பாஸ்ட் டென்ஸ். அவன் அவளை எரிச்சல் படுத்தினாள். எரிச்சல் படுத்துறது தான் சிட்டு, சிட்டு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஊசே சிடுத்தி, ஊசே சிடுத்தி, அவ்வளோதான். ஸோ 20 sentences நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷுவராக உங்களுக்கு வேறு எப்படி வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எனக்கு வந்து அதையும் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.